அன்பான கடகராசி அன்பர்களே, கடகலக்கணக்காரர்களே, தினபூமி நேயர்களே, சோபக்கிருது வருஷம் ஆடி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய 17/7/2023 முதல் 17/8/2023 வரை ஆடி மாதம் 32 நாள். இந்த மாதம் சூரியன் கடகத்தில் இருக்கக்கூடிய மாதம். சந்திரன் 12 இடத்துல இந்த மாதத்தை ஆரம்பிக்கிறார். சூரியனோட புதன் இருந்து அடுத்து உங்களுடைய ராசிக்கு 2 இடத்துல போய் அங்கே சுக்கரனோட செவ்வாயோட சேரக்கூடிய ராசிக்கு 7 இடத்துல கண்ட சனியாக சனி வக்கரகதியில் இருக்கு. 10 இடத்துல குரு ராகு, ரொம்ப அருமையான ஒரு இந்த மாசத்துல இவங்க ரெண்டு பேரும் நவ நடுநாயகர்கள். நவநாயகர்கள்ல இவங்க ரெண்டு பேரும் விசேஷம். குரு சண்டால யோகத்தை கொடுத்தாலும் குரு சிறப்பான ஒரு வேலையை செய்யறாரு உங்களுடைய 2 இடத்தை பாக்குறதுனால. அதனால குடும்பம் ஜொலிக்கும், குடும்பத்துல நல்ல விஷயங்கள் நடக்கும். இதுவரை விட்டு போன எந்த ஒரு காரியங்களும் இந்த மாசத்துல நடக்காரு. சுப காரியங்களை தவிர்ப்பது நல்லது, திருமண காரியங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசிக்கு வெளியூர் பிரயாணம் இந்த மாசத்துல கொஞ்சம் தவிர்ப்பதும் நல்லது. அப்படி போயே தீரணும் அப்படின்னா நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து நீங்க போறது நல்லது. ஒரு குலதெய்வம் கோவிலுக்கு போறதா இருந்தாலும், சில சடங்கு சம்பிரதாயங்களுக்கு போறதாக இருந்தாலும் அதுக்குரிய நேரங்களை பார்த்து பிரயாணம் செய்வது நல்லது. குடும்பத்தோட போறவங்க, உத்தியோகத்துக்காக போறவங்க தாராளமா போலாம், வேற வழி இல்லை. ஆனால் போறதுக்கு முன்னாடி இந்த மாசம் ஆடி மாசம், அம்பாளுடைய மாதம், மாரியம்மன் காளியம்மன் எந்த ஒரு அம்மனாக இருந்தாலும் இந்த மாசத்துல அதிக சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய மாதம் இது. அதனால வீட்டில் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சாமி இடத்துல ஒரு சாமிக்கு, உங்க வீட்டில் பாட்டி இருக்கிற சாமிக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. வெளியில போய் போற வழியில கோயில் இருந்தா போயிட்டு போங்க, அது வேற விஷயம். அது முடியாதவர்கள் வீட்டிலேயே விழுந்து கும்பிட்டுட்டு மனைவிகிட்ட சொல்லிட்டு, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட சொல்லிட்டு, பெரியவங்க காலில் விழுந்தோ இல்ல கடவுள் காலில் விழுந்தோ ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு எல்லா கெடுபலன்களும் தவிர்க்கப்படும். புனர்பூசம் பூசம் ஆயில்யம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இந்த ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குருவுடைய பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். அதனால பணம் நிறைய வரும், பண வரவு உண்டு, பணம் கொட்டவும் செய்யும். கொட்டின பணத்தை நீங்க கட்டியும் வைக்கலாம். சில நேரங்களில் அதிகமாக எஸ்டிமேஷன் செலவும் நிறைய பண்ணலாம். பணம் கைக்கு வந்தாவே நம்ம கணக்கு போட ஆரம்பிச்சோம் இல்லையா? ஆனா நீங்க கணக்கு போடுறதை விட கணக்கு போடாம செலவு பண்றதுதான் நீங்க. அதனால செலவை கொஞ்சம் கட்டுப்படுத்தினா உங்களுக்கு கணக்கு தெரியும். குறிப்பாக இந்த 75 80க்குள்ள பிறந்தவங்க, அப்படின்னா என்ன, ஒரு 50 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தைக்காக, தன்னுடைய மகளுக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், எந்த வேலைகள் வேணாலும் செய்யலாம். தனக்காக செய்வதை விட அடுத்தவர்களுக்காக, குழந்தைகளுக்காக செய்யக்கூடிய காலம் அது. பொதுவாக குடும்பம், மனைவியனுடைய உறவு சலியாத உறவு, சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். படிப்பை பற்றியெல்லாம் நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா சுமாரான படிப்பு நிறைவான வெற்றி அப்படி வச்சுக்கலாம். இதுதான் ஸ்லோகம். ஒரு 16-18 வயசு வரைக்கும், அதுக்கு மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் விழுந்து விழுந்து படிப்பாங்க. ஒரு 26 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வேலை இது வரைக்கும் கிடைக்கலங்கிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கட்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் கொஞ்சம் திடீர்னு ரிலாக்ஸாக ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கும். அப்படி வேலை கிடைச்சி வேலையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆண் பெண்களுக்கு உத்தியோகத்தில் சாதாரணமாக எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருக்கிற வாக்கில் அப்படியே இருக்கலாம். யாருக்கிட்டேயும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய இந்த குலைக்குன்னு சொல்லக்கூடியவர்கள்ட்ட சண்டை கிண்டை எதுவும் போடாமல் அவங்கள ரொம்ப அவங்கக்கிட்ட நட்பாக இருந்து நீங்கள் வேலையை செய்யும் பொழுது உங்களுக்கு பல பேருடைய பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு சிறப்பான மாதம், கண்டிப்பாக எதிர்பாராத முறையில் விசா இது வரைக்கும் தடங்களாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும். யாரை நம்பியோ எங்கேயோ வேலைக்கு போனவங்க, வெளிநாட்டுக்கு போனவங்களுக்கு இது வரைக்கும் சம்பளமே தரல, என்ன சமாச்சாரம்னு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு சம்பளப்பட்டியல் கொடுத்துருவாங்க, வங்கியில் பணம் வந்து. குடும்பத்துக்காக வெளிநாட்டில் இருப்பவர்கள் இங்கே ஏதாவது வீடு மனை நிலம் ஏதாவது வாங்கி போடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் அதுக்குண்டான திட்டமிடுதல் மட்டும் வாங்கக்கூடிய மாதம் அல்ல. அதாவது பத்தரை பதிவு பண்ணக்கூடிய மாதம் அல்ல. டோக்கன் அட்வான்ஸ் வேணால் கொடுக்கலாம், பதிவு பண்ணுறேன்னு கண்டிப்பாக பண்ண வேண்டும். கொஞ்சம் பொறுமை காத்தால் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும். அவசரப்பட்டு போய் டப்பான்னு போய் கொடுத்துடக்கூடாது. இதை ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் பார்க்கணும். விட்டு போன உறவுகள் இந்த மாதம் சேரக்கூடிய மாதம். கணவன் மனைவி உறவழி ஆகட்டும், இல்லை ஏதாவது பஞ்சாயத்து இருக்குது சமாதானம் ஆகலை அப்படின்னு இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சமாதான உடன்படிக்கை, அவுட் ஆஃப் த கோர்ட்டு, கோர்ட்டில் வழக்கு இருக்கிறவங்க கூட இந்த மாதம் சமாதானம் ஆகிடலாம், அவுட் ஆஃப் த கோர்ட் இது பண்ணி. அதே போல் ஏதாவது சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் அதுவும் உங்களுக்கு நியாயமான முறையில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குன்னா உங்கள் பக்கம் தீர்ப்பாகும். சனி பகவான்கிட்ட அந்த வேலையை விட்டுருணும்.
அவர் பார்த்துக்கு. சனி பகவான் இந்த வேலையை பார்த்துருவார். அரசாங்க வகையில் உங்களுக்கு ஆதரவு உண்டு, அரசாங்க வகையில் அனுகூலம் உண்டு, அரசாங்க உத்தியோகர்களுக்கு நல்ல ஒரு நேரம். 55 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய மகன் மகளுடைய எதிர்காலத்துக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் கொஞ்சம் யோஜனை பண்ணணும். எதுவும் எடுத்தவொடனே முடிவு பண்ண வேண்டாம். குடும்பத்தில் கலந்து ஆலோசனை செய்து வைப்பது நல்லது. 64 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்கள் ஆண் பெண்கள் உங்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவை. அதிகமாக கால் வலி கை வலியெல்லாம் நிறையா இருக்கும். குறிப்பாக புனர்பூச நட்சத்திரம் கொஞ்சம் கழுத்து வலியெல்லாம் கொஞ்சம் நிறையா வரும். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இடுப்பு முழங்கால் வாத வலிகள் இருக்கும். ஆலய நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் எதை சொன்னாலும் கொஞ்சம் எதிர்ப்புத்தன்மை இருக்கும். அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செய்யலாம். மீண்டும் சந்திப்போம். நல்லதே நடக்கும்.